நாலு மூல உமகுண்டா நடுவினில அங்காளம்மா, நாலு மூல உமகுண்டா நடுவினில அங்காளம்மா, தலைய விரித்து ஆடி வர மலைய நூறு அங்காளம்மா, தலைய விரித்து ஆடி வர மலைய நூறு அங்காளம்மா. தல நகமாட அங்கார சிங்கமாட, அங்காளி சூளமாட ஆடி வர அங்காளம்மா, அங்காளி சூளமாட ஆடி வர அங்காளம்மா. நடல வர காளியவ நடுசூட எல்லையிலே, நாக்க நீட்டி போட்டு வர மலைய நூறு அங்காளம்மா, நாலு மூல சுடலையாடும் காளியவ சூளம் ஏந்தும் சூழியவ, சுடலையாடும் காளியவ சூளம் ஏந்தும் சூழியவ, சுட்டெழும்ப தேடி வர மலைய நூறு அங்காளம்மா, சுட்டெழும்ப தேடி வர மலைய நூறு அங்காளம்மா. சித்தாங்கு கொண்டவளோ சிரமாலை சூடி வர, சித்துடுக்கை ஓசையிலே ஓடி வர அங்காளம்மா, நாலு மூல உமகுண்டோ நடுவினிலே அங்காளம்மா, தலைய விரித்து ஆடி வர மலைய நூறு அங்காளம்மா. அங்காளம்மா தலைய விரித்து ஆடி
ஆகி பராபரமான முத்தே, தட்சனின் யாகத்தில் நெருப்பினில் தோன்றிய அங்கார மாறி முத்தே, பிரம்மனின் சிறந்தனை இடக்கரம் ஏந்தியே ஆவேசம் கொண்ட முத்தே, பல பட்சி இறகினை சித்தாடையாய் தைத்து சித்தாங்கு கட்டும் முத்தே, மயிலை மலையை விட்டு நடலவனம் வந்து நாட்டியம் ஆடும் முத்தே, பலிபீடம் காத்திரவே பவாடராயனையே கவலில் வைத்த முத்தே, சூளம் எடுத்தாடி சுடலவனம் நாடி சூறையாடும் மாசி முத்தே, மலையா மலை கடந்து மலையனூர் தானம் அந்த அங்காளியான முத்தே, அங்காளியான முத்தே, ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா, ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா, பிரம்மந்தூரு வாசதம்மை பழித்ததனாலே முனிவர் பிரம்மன் தீரம் ஒன்று போக சாபமே கொடுத்தார், பிரம்மந்தூரு வாசந்தம்மை பழித்ததனாலே முனிவர் பிரம்மன் தீரம் ஒன்று போக சாபமே கொடுத்தார், கையிலை மலை ஈசனிடம் பிரம்மனுவோட பார்வதி வந்தது தம் கணவன் என்று பிரம்மனை துதித்தார், ஆதி ஜோதி அன்ன திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா, ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா, ஈசனல்ல நான் என்று பிரம்மனு உரைக்க ஏதும் புரியாது நடந்ததையே சிவனிடம் உரைத்தாள், ஆமா இருவருக்கும் ஐந்து முகம் ஆகியிருந்ததால் உலகில் ஈசன் யார் தெரியாது என்றவள் உரைத்தாள், அப்படியா நந்தி மேல் எழுந்த சிவன் பிரம்மனின் முன்னே வந்து முந்திய என் ஓர் சிரத்தை கிள்ளியை எறிந்தார், நந்தி மேல் எழுந்த சிவன் பிரம்மனின் முன்னே வந்து முந்திய என் ஓர் சிரத்தை கிள்ளியை எடுத்தான், பிரம்மனுடைய பிரம்ம பித்து பிஞ்சனுகாகி பிச்சாந்தியாகி ஈசன் ஓட ஏந்தினான், பிரம்மனுடைய பிரம்ம பித்து பிஞ்சனுகாகி பிச்சாந்தியாகி ஈசன் ஓட ஏந்தினான், ஆதியான ஜோதியான அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா, சிவனது சாபம் தீர மாலனை நினைத்தாள் திருமாலும் தன் அறிவை தங்கைக்கு உரைத்தாள், ஆமா சிவனது சாபம் தீர மாலனை நினைத்தாள் திருமாலும் தன் அன்னறிவை தங்கைக்கு உரைத்தாள், சிவன் திரியும் மலையனூரை தேடிய விரைந்தாள் அங்காளம்மா, மலையனூரை தேடி வர அப்படியா, சிவன் திரியும் மலையனூரை தேடிய விரைந்தாள் ஈசனை கண்டதுமே இன்பத்தில் திகைத்தாள், ஈசனை கண்டதுமே இன்பத்தில் திகைத்தாள், சிவன் மண்டவோடை ஏந்தி அவர் பிச்சை கேட்கையில், சிவன் மண்டவோடை ஏந்தி அவர் பிச்சை கேட்கையில் அன்னமதை தரையினிலே தாயும் ஈசினாள், அன்னமதை தரையினிலே தாயும் இறைத்தாள், அக்கணமே சிவன் கை ஓடிறங்கவே அந்த அன்னமதை தூக்கி தரையில வீசி எறிஞ்சிட்டா, அப்புறம் அந்த நேரத்துல இருந்த சிவன் கையில் இருந்த ஓடு இறங்கி ஓட ஆரம்பிச்சது, ஓஹோ அக்கணமே சிவன் கையின் ஓடி இறங்கவே தாயி இடது கையில் தாவி பிடித்து ஈசனை விடுத்தாள், இடது கையில் தாவி பிடித்து ஈசனை விடுத்தாள், ஜோதியான திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா, ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா, தாவி பிடித்த பிரம்மனோடு தாயை பிடித்தது ஆங்கார ரூபம் கொண்டு ஆட வைத்தது, தாவி பிடித்த பிரம்மனோடு தாயை பிடித்தது அம்மா, அங்கார ரூபம் கொண்டு ஆட வைத்தது,
ஆடினாள். அந்த மையான பூமியிலே எழுந்தாடினாள், மயிலிறகு மண்மழுகு சூறையாடினாள். அந்த மயான பூமியிலே சூறையாடினாள், அக்கினி குளத்தருகே ஆட்டமாடினாள். அவள் 60 அடி புத்துக்குள்ளே நாகமாகினாள், அக்கினி குளத்தருகே ஆட்டமாடினாள். அவள் 60 அடி புத்துக்குள்ளே நாகமாகினாள். மாசினிசி அம்மாவாசை மானிடர் தோழ, மாசினிசி அம்மாவாசை மானிடர் தோழ. மேல்மலையனூரில் அங்காளியாய் தேரும் ஏறினாள், மேல்மலையனூரில் அங்காளியாய் தேரும் ஏறினாள். ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா, மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா. ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா, மேல்மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா. அம்மா ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா, மேல்மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா. மேல்மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா. மேல்மலையன்